ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கரன். காஞ்சி மகா பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு சென்னைக்கு திரும்பி வந்தார் ஒரு ஓவியர். சாய்வு நாற்காலியில் சோர்வோடு உட்கார்ந்தார். அவரோட மனைவி ரொம்ப ஆவலாக கேட்குறா, பெரியவாளை தரிசனம் பண்ணேளா, 28 வயசாகியும் நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூடி வரலையேங்கிற கவலையை சொன்னேளா. பொருளாதார பிரச்சனை தான் நம்ம பெண் கல்யாணத்தை தாமதப்படுத்துறதுன்னு தெளிவாக சொல்ல சொன்னேனே. பெரியவ ஆசீர்வாதம் பண்ணினா போதும், நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும். மனைவிக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவர் அமைதி காத்தார். அவருக்கு சம்பளம் குறைச்சல், அன்னன்னைக்கு செலவுக்கே கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம். இதில் கல்யாணத்துக்கு பணம் எப்படி சேர்க்கறது? மாப்பிள்ளை வீட்டார் கேட்குற வரதட்சணையை பார்த்தா மலைப்பாக இருக்கு. வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு பெரியவா ஓயாமல் சொன்னாலும் யார் கேட்குறா? அந்த ஓவியர் பெருமூச்சோட நடந்ததை சொல்கிறார். நான் தரிசனம் பண்ணுறதுக்காக வரிசையில் நின்று எக்கச்சக்க கூட்டம். அவர்கிட்ட நான் வந்தப்போ என்னால் எதுவுமே பேச முடியல. அவர் திருமுகத்தையே பார்த்தபடி மனசில் நம்ம பிரார்த்தனையை நினச்சி வேண்டின்றே இருந்தேன். வாய் திறந்து சொல்ல தான் நினச்சேன், அதுக்குள்ளே பின்னாலேருந்து நகர சொல்லி நெருக்கினேன். அதனால் குங்கும பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்படி ஆயிடுத்தேன்னு மனசு ரொம்ப கலக்கமாக இருக்குது. மனைவி தன்னை திட்ட போகிறான்னு நினச்சி அவர் வருத்தத்தோடு சொன்னார். ஆனால் அவரோட மனைவியோட எண்ணம் வேறு மாதிரி இருந்தது. எதுக்கு வாய்விட்டு சொல்லணும்? மனசில் நினச்சிருந்தாலே போகும். பகவான்னா அவர், பகவான் நம்மக்கிட்ட பேசுகிறாரோ, ஆனால் நாம் மனசில் வேண்டிண்டா நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றுறார் இல்லையா? அது மாதிரி தான் சீக்கிரமே நல்லது நடக்கும். அவள் பேசிகிட்டு இருந்தப்போ யாரோ கதவை தட்டினா. ஓவியரோட மனைவி கதவை திறந்தா. கணவனும் மனைவியுமா ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே நுழையிறா. வந்தவர்கள், நாங்கள் இதே வீதியில் தான் இருக்கோம், இங்கே வந்து 6 மாதம் ஆச்சு, எங்கள் பையன் தினமும் உங்கள் பொண்ணு போர்ச்சே வரச்சே எல்லாம் பார்த்துருக்கான், அவளோட அடக்கம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் சம்மதிச்சா உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறான், அவன் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு உறுதியாக இருக்கான், கல்யாணத்தையும் நாங்கள் எங்கள் செலவில் தான் நடத்துறதா இருக்கோம், அவன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, கை நிறைய சம்பாதிக்கிறான், தான் நினச்ச மாதிரி பொண்ணு தனக்கு மனைவியாக அமைஞ்சா அவன் நம்புகிற ஒரே தெய்வமான பெரியவாக்கிட்ட தம்பதி சமேதரா ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு மட்டும் சொல்கிறான். அவர் பேசிகிட்டே போனார். ஓவியரோட மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சந்தோஷத்தோடு தன்னோட கணவரை பார்க்குறா. அவர் கண்கள்லேருந்து கண்ணீர் தளும்பின் இருந்தது. பெரியவாக்கிட்ட பொண்ணு கல்யாணத்தை பற்றி எதுவும் சொல்லலை. மனசில் நினச்சிட்டு குங்குமம் வாங்கிட்டு வரார். ஆனால் அவர் எண்ணத்தை படித்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறாருன்னா கண்கண்ட தெய்வம் மகா பெரியவா. அவரோட பாதார்விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமக்கோட்டி சங்கரை.